வெல்கம் டு ஹேமசமு கிரியேஷன்ஸ். டே இன் மை லைஃப்பில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தீபாவளி கடையை தாங்க சுற்றி பார்க்க போகிறோம். நம்ம இது வரைக்கும் அந்த டீ கடை வரைக்கும் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். டீ கடைக்கு அடுத்ததுலேருந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு, அடுத்த லைன் ஆக்சுவலாக அங்கே வந்து போகலான்னு சொல்லிட்டு போனால் அங்கே வந்து நிறைய கிட்ஸுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்ஸு, அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் வந்து ஒரு சில கடைகள் இருந்தது, ஒரு சில கடைகள் இல்லை. அப்புறம் பெரியவங்களுக்கு நைட் பேண்ட்டு, ஷார்ட்ஸு, அப்புறம் வந்து ட்ராக் பேண்ட்டு, இதை மாதிரி வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்தது. குட்டி குட்டி ட்ரெஸ்ஸஸ் கிட்ஸுக்கு உள்ள ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது. நம்ம ஆக்சுவலாக பொம்பளை பிள்ளைக்குன்னு போயிட்டு தேடும்போது பார்த்தா பையனுக்கு அமையுங்க. பையனுக்குன்னு தேடலான்னு போனால் பொம்பளை பிள்ளைங்களுக்கு தாங்க அமையும். இப்போ வந்து பார்த்தோன்னா ஹேமுக்கு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே ஃபுல்லாகவே கேர்ள்ஸுக்காக சூப்பர் சூப்பராக வித விதமாக ரகரகமாக இருக்குது. ஸோ வந்து அதோட பார்த்துட்டு அடுத்த கடை வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போயாச்சு. அடுத்த கடை பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்க்ரீன் தான், வந்து ஃபுல்லாகவே ஸ்க்ரீன்ஸாக தொங்கிட்டு இருந்தது. அதில் ஏதோ டிசைன் டிசைனாக இந்த ட்ரையாங்கிள் ஷேப்லலாம் ஸ்க்ரீன்லாம் தொங்கிட்டு இருந்தது, வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்புறம் டைனிங் டேபிளுக்காக கிளாத்து, சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிற அந்த டைனிங் டேபிளுக்குள்ள கிளாத்து, அப்புறம் கிளாத்ஸ்லேயும் இருந்தது, பிளாஸ்டிக் ஷீட்ஸ்லேயும் இருந்தது. அப்புறம் பெருசு பெருசாக இந்த ரோல் ரோலாக இந்த பிளாஸ்டிக் ஷீட்ஸ் வச்சுருந்தாங்க. இது எதுக்குன்னு தெரியலை, மேபி வந்து இந்த டைனிங் டேபிள் கிளாத்லாம் போட்ட பிறகு போடுவாங்க போல். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா நிறைய லைட்ஸ் இருந்தது. இந்த லைட்டெல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது, வீட்டில் டெக்கரேட்டிவ் லைட்ஸ் தான். அதுக்கு பக்கத்து கடை பார்த்தா பெட்ஷீட்டு, பெட் ஸ்ப்ரெட்டு, அப்புறம் அம்பர்லா இதெல்லாமே இருந்தது. அந்த கடையில் குட்டி குட்டியாக பர்சஸுமே வந்து $2, பேக்ஸு அது மாதிரிலாம் இருந்தது. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பெல்ட்டு, பெல்ட்டில் இவ்வளோ ரகங்கள் இருக்கா. நம்மளுக்கு வந்து அந்த ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸில் இருந்தது. அதுக்கு பக்கத்தில் வந்து நிறைய டிஷர்ட்ஸ் வந்து எப்படின்னா பிரிண்டட் டிஷர்ட்ஸு, நிறைய கார்ட்டூனு, அனிமல்ஸு, இது மாதிரி வந்து பிரிண்டட் டிஷர்ட்ஸு தான் அந்த கடை போல் ஃபுல்லாகவே அப்படி தான் இருந்தது. கார்ட்டூன் கேரக்டர்லேருந்து பெரிய பெரிய கேரக்டர் வரைக்குமே எல்லா கேரக்டர்ஸோட பிரிண்டட் டிஷர்ட்ஸ் தான் ஃபுல்லாகவே பிளாக் அண்ட் கலரில் இருந்தது. அப்படியே அந்த ட்ரெஸ்ஸு கடைக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா நிறைய ஃபோன் கடைங்க, அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து நிறைய ட்ரெஸ் கடைங்களாம் இருந்தது. அந்த ட்ரெஸ் கடைக்கு அப்படியே வாசலில் வந்து பார்த்தோன்னா ஸ்டாண்டு போட்டு நல்லா ஒரு மாதிரி கட்டை கட்டையாக மரக்கட்டையால் ஆன செயின்ஸு அது மாதிரிலாம் இருந்தது. இது என்ன கட்டைன்னு தெரியல, பட் ஆனால் ஒரு செயின் வந்து $3 அது மாதிரி போட்டிருந்தது. ஸோ அடுத்து இந்த டாப் கடை வந்து நல்லா இருந்தது. வந்து டாப்லாமே வந்து நல்லா பிராண்டடு அந்த மாதிரியான டாப்பாகவே இருந்தது. சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா அவங்க வந்து அவங்களோட பேம்ப்ளெட்டை வந்து நம்மளுக்கு கொடுத்தாங்க. அதில் வந்து பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷாப் பேர் வந்து ஆக்ருத்தியா, இது வந்து சிரங்குன் ரோட்டில் இருக்குது. அம்மா வீரம்மா காளி அம்மன் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் கூட இந்த கடையோட ஒரு பிரான்ச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட சொன்னாங்க. டாப்ஸோட ரேட்லாமே பார்த்தா ரொம்ப வந்து காஸ்ட்லி அப்படிலாம் சொல்ல முடியாது, நார்மல் ரேட்டு, நம்ம பட்ஜெட்டுக்கு உள்ள ரேட்டாக தான் இருந்தது. ஓகே தான், இங்கே வந்து டாப்பு அந்த இதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாக இருந்தது அந்த டாப்ஸ்லாம் பார்க்க. பியூர் காட்டன்லேயும் இவங்கக்கிட்ட வந்து டாப்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, ஷார்ட் டாப்ஸு, லாங் டாப்ஸு, அப்புறம் வந்து நிறைய டிசைன்ஸில் வந்து இவங்கக்கிட்ட வந்து டாப்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் அப்படியே ஆப்போசிட்டில் வந்து டாய்ஸ் கடை, அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஹரே ராம ஹரே கிருஷ்ணாவோட அந்த கிருஷ்ணர் புக்ஸ் வந்து நிறைய வச்சுட்டு இருந்தாங்க. அதை பற்றி ஒரு தம்பி கூட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார் கிருஷ்ணர் பற்றி, அப்புறம் பகவத்கீதெல்லாம் வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு கிளம்புனா இங்கேயும் குட்டி குட்டியாக நிறைய ஸ்க்ரீன்ஸ்லாம் தொங்கிட்டு இருந்தது. இது ஒரு வேளை ஷோஃபாக்கு போடுற அந்த கிளாத்தாக இருக்குமோ அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்லோலாம் இருந்தது, ஷோஃபாவில் வைக்கிற அந்த பில்லோ, அப்புறம் உள்ளார வந்து நிறைய ஸ்க்ரீன்ஸ்லாம் தொங்கிட்டு இருந்தது. ஜென்ஸ்குள்ள ஷர்ட்ஸு, காட்டன் ஷர்ட்ஸுமே வந்து இங்கே வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து பக்கத்து கடை வந்து பார்த்தா கார்பெட் கடை, ஃபுல்லாகவே நல்லா டிசைன் டிசைனாக நிறைய கார்பெட்ஸ் வந்து கலர் கலர் ஃபுல்லாக வந்து தொங்க வச்சுருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. அதுக்கு பக்கத்து கடை பார்த்தா இன்னும் ஒரு மாதிரி சாம்பிராணி கடை மாதிரி இருந்தது, ஆனால் அது என்ன கடைனே தெரில, அங்கங்கே கறி கறியாக வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து கேர்ள்ஸ்குள்ள அந்த ஃப்ராக் கடை, நிறைய ஆனால் ஆலியா பட்டோட அந்த ஃப்ராக் தாங்க நிறைய பார்க்க முடிஞ்சது.
கேர்ள்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஜென்ஸுக்குமே ட்ரெடிஷ்னல் வியர்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே அந்த இது போனோன்னா நம்ம வந்து கார்பெட் கடையோட நம்ம வந்து பேக் சைடு பார்த்துட்டு வந்தோம். இது வந்து ஃப்ரண்ட் சைடு. நம்ம அடுத்த சந்தில் வந்து டேர்ன் பண்ணிட்டோம். ஸோ வந்து இங்கே கார்பெட் கடையில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா நிறைய ரகரகமான கார்பெட்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து இந்த ஜென்ஸுக்கு ஒரு காட்டன் ஷர்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்களே அந்த கடை. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே லாஸ்ட்டில் வந்து ஒரு மாதிரி நிறைய இது வச்சுருந்தாங்க. என்னடான்னு பார்த்தா அங்கே நிறைய பைக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் அங்கேயுமே வந்து காட்டன் கிளாத்ஸ் வந்து வச்சுருந்தாங்க, மாடர்ன் வியர்ஸு அதெல்லாமே வச்சுருந்தாங்க. அங்கேயுமே பேண்ட்டு வந்து இதெல்லாமே ஆஃபர்ஸில் போட்டிருந்தாங்க. சேலுன்னு சொல்லிட்டு $8, $6 அப்படின்னு சொல்லிட்டு டிஷர்ட்டு பேண்ட்டு 3/4 இதை மாதிரி வந்து வெஸ்டர்ன் வியர்ஸும் போட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டுக்கு போனேன். போகும்போது பார்த்தா அங்கே வந்து இந்தியன் இங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையை பார்க்க முடிஞ்சது. இந்தியன் இங்க்ஸ்னால் என்னடாதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கே வந்து ஹென்னா ஜாக்வா இங்க் அப்படின்னு இருந்தது. ஜாக்வா இங்க்குங்கிறது எனக்கு புதுசு. நான் வந்து என்னன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டப்போ அவங்க சொன்னாங்க அது டெம்பரரி டாட்டோஸ் அப்படின்னாங்க. அப்புறம் அவங்கக்கிட்ட வந்து இருந்த ஹென்னாவோட டிசைன்ஸ் எல்லாமே நல்லா வச்சிருந்தாங்க. இவங்க வந்து இந்த பாப்அப்ஸ் ஒர்க் ஷாப்ஸ் என்கேஜ்மெண்ட் அங்கெல்லாம் போயிட்டு கூட மெஹந்தி போட்டு விடுவாங்களாம். அப்புறம் ஜாக்வா இங்க், ஜாக்வா இங்க்குங்கிறது வந்து நான் இந்த இன்றைக்கி தாங்க நான் வந்து ஃபஸ்ட்டு கேள்விப்பட்டேன். அப்படின்னா என்னென்னா டெம்பரரியாக அவங்க வந்து 2 weeks வந்து இருக்கிற டாட்டோஸாம். இது வந்து ரியலிஸ்டிக் டாட்டோ மாதிரி இருக்குமா. இதில் நீடில் வச்சு பண்ணாமல் மெஹந்தி போடுற மாதிரியே இந்த ஜாக்வா இங்கை வந்து யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து டாட்டோஸ் வந்து போட்டு விடுவாங்க. இது நல்லா இருக்குல்ல. நம்ம நீடில் வச்சா நம்மளுக்கு பெயின் வரும், அது பெர்மனெண்ட்டாக இருக்கும். இது வந்து சும்மா ஒரு டெம்பரரியாக டாட்டோ மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு ஆசையாக தான் இருந்தது. பட் வந்து வீட்டில் வந்து டாட்டோ போட்டுட்டு உள்ளே வந்தால் உள்ளே விட மாட்டாங்க, சோறு போட மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஹென்னா யூஸ் பண்ண பிறகு என்ன பண்ணணும், அப்புறம் வந்து ஜாக்வா இங்க் யூஸ் பண்ண பிறகு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னெலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து நமக்கு டிசைன்ஸ் வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற டிசைன்ஸ்லாம் காட்டினாங்க. நல்லா இருந்தது, குட்டி குட்டியாக அழகழகாக இருந்தது. இதெல்லாம் வந்து டாட்டூஸ் போடுற டிசைன்ஸ் போல். இது வந்து மெஹந்தி டிசைன்ஸு, இதுவும் வந்து ஜாக்வா இங்கோட டிசைன்ஸு. ப்ளஸ் வந்து ரேட்டுமே அவங்க வந்து அந்த இதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹென்னா டிசைன்ஸுமே நல்ல டிசைன்ஸ் தான் வச்சுருந்தாங்க. இது மாதிரி குட்டி குட்டியாக டாட்டூஸ் போகணுன்னு தான் ஆசை, பட் முடியாதே. ஒவ்வொரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அந்த இது வந்து காசு வந்து இருக்கும் போல். ரேட்டு ப்ரைஸோட ரேட்டும் அந்த மாதிரி இருக்கும். பெருசாக போக போக அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். சின்னதாக இருக்கிறதுக்கு அதுக்கும் ஒரு ரேட் இருக்குது. ஸோ இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் எண்ணெய் இருக்கா, அதுக்கப்புறம் வந்து நார்மல் நம்ம போடுற அந்த மெஹந்தி இருக்குது, ஜாக்வா இங்கில் போடுற டாட்டூஸ் இருக்குது. அப்புறம் வந்து இவங்களோட ஷாப்போட டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க நீங்கள் போயிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இவங்களோட இன்ஸ்டா ஐடியும் வந்து கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து வேணுங்கிறவங்க போயிட்டு பின் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து கேட்டுக்கோங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அவங்க வந்து அங்கே ஏதோ பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து என்ன பேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது பார்த்தா அவங்க வந்து ஹோம்மேட் ஹென்னா வந்து தயாரிக்கிறாங்களா. இவங்க போடுற ஹென்னா எல்லாமே வந்து ஹோம்மேடு ஹென்னாவா. இவங்க இது சேலும் பண்ணுறாங்க போல். ஒரு பேக்கெட் வந்து $4 அது மாதிரி வந்து இவங்க சேல் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி பிளாஸ்டிக் பேப்பரை எடுத்து இது மாதிரி கூன் மாதிரி அவங்க வந்து பண்ணிக்கிறாங்க. பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த லாஸ்ட்டு கார்னரை வந்து ஒட்டிக்கிறாங்க. ஒட்டிட்டு அங்கே வந்து ஒரு குண்டூசி போல் ஒன்று வந்து சொருகியும் வச்சுக்கிறாங்க. நம்ம வந்து ஹென்னா பேக்கெட் லாம் இருக்கும் இல்லையா, அதை மாதிரி. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதில் வந்து ஃபில் பண்ணுறாங்க மெஹந்தியை. ஆல்ரெடி ஒரு பிளாஸ்டிக் கவரில் வச்சுருக்கிற மெஹந்தியை வந்து இதுக்குள்ளார வந்து ஃபுல்லாக போட்டு அப்படியே ஃபில் பண்ணுறாங்க. ஃபில் பண்ணிவிட்டு அதை வந்து நம்மளுக்கு எடை வச்சு கரெக்டான கிராம்ஸ் வச்சு நம்மளுக்கு வந்து சேல் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க. இவங்கள்ட்ட வேணும்னா ஹென்னா கூட நம்ம வந்து வாங்கிக்கலாம். டிசைன்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம், ஹென்னா வேணாலும் வாங்கிக்கலாம். தீபாவளி பஜாரில் இன்னும் கடைகள் நிறைய இருக்குது, அதனால் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Part 3 பாருங்கள். ஹெமிசோமோ கிரியேஷன்ஸை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.